டேய் புடுங்கி அது லேடிஸ் ட்ரிங்க்டா ஆம்பளங்களுக்கு ஏறாது அத்தை பாரு வா என் கதையே வேற இன்னொரு விஷயம் இனி எப்ப பிரியாணி செஞ்சாலும் ஜின்னு கண்டினியூ ஆகட்டும் வெயில்ல வந்துட்டானா டேய் சண்முகம் என்னக்கா நீ உடனே அந்த தண்டராஜை சந்திக்கணும் என்னடா நீ உளறற நான் வந்து உன் அக்காவுக்கு உதவி செய்யவா அதை எதிர்பார்க்காத பத்து பேர் முன்னால என்ன செருப்பால் அடிச்சதோட என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த திமிர் பிடிச்சவ கதையை முடிக்கத்தான் லட்சங்களை செலவு பண்ணி ஜெயில இருந்து வெயில்ல வந்திருக்கேன் நான் அவளுக்கு உதவி பண்றவன் இல்லடா போட கட்டுறவன் என்ன ஒரு காமெடியன் நினைச்சு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணத்தை விட்டுடு எனக்குள்ளேயும் ஆளை அழிக்கிற பயங்கரமான வில்ல ஒருத்தன் இருக்கான் இப்பவும் என் அக்கா மேல எனக்கு கழுத்து வரைக்கும் பகை இருக்கு ஆனா டைம் வரட்டுமே காத்துக்கிட்டு இருந்த இப்போ அந்த டைம் வந்துருச்சு நீ எதையாவது செஞ்சு அந்த கல்யாண கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிச்சிரு அவன் வெளியேறினது அந்த அகிலமா கதையை நாம சேர்ந்தே முடிச்சிடுவோம் அண்ணா இவர் சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரி இல்லடா நல்ல மாதிரியாவே இருக்கு சண்முகம் அக்கா எல்லாம் சொல்லிட்டல நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டக்கா நீ ஒண்ணும் பயப்படாதக்கா அந்த கல்யாணோட ஆட்டத்தை எப்படி நிப்பாட்டணும் உங்களுக்கு தெரியும் கல்யாணம் இந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சிட்டீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சாச்சா பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ உனக்கு உதவி செய்ய நான் இங்க வரல உன் மேல உள்ள மரியாதைக்காகத்தான் வந்திருக்கேன் அவனை இந்த வீட்டுல இருந்து இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்ப ஏற்பாடு நான் சீரியஸாவே அவளுக்கு சக்கலத்தை ஆட போறேன்னு அவன் திகிலடைஞ்சு போயிருக்கா இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாளை கழுத்து நினைச்சு கொல்ல போறா சந்தியா நீ ஒரு தெய்வம் தாண்டி உன் மாமாவுக்காக உனக்கு நடக்க வேண்டிய மேரேஜ் உன் அக்காவுக்கு நடத்தி முடிச்சு உன் அக்காவுக்கு நன்மை செஞ்சு அவளுக்கே விரோதி ஆயிட்டேன் நான் இதெல்லாம் பண்றதே நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழணும்னுதான் சின்னவளா இருந்தாலும் உன் பெரிய மனசுக்கு கையெடுத்து கும்பிட தோணுமா நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கடைசி பஸ்க்கு டைம் ஆகுது இல்ல எனக்கு சீக்கிரமா சாது பண்ணுங்க வாங்க 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 வயித்துல பிறந்த புள்ள ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும்னா இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும் என்ன செய்வ என்னோட விட்டு போக கூடாது இவங்க பேச்ச மீறி எதுவுமே பேச மாட்டேன் இவளை சாகர வரைக்கும் உதச்சு உதச்சு வாய மூட வைக்கணும் நினைச்சேன் ஆனா நீயே சென்டிமெண்ட பேசி இவ வாய மூடிட்டு அதுக்கு தேங்க்ஸ் அம்மா சந்தியாம்மா எப்படி இந்த பாரத தாயை காலையிலே அக்கா முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவேன் அந்த இடத்துல என் திட்டப்படி அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இந்த தாயையும் அந்த நாயையும் ஊரை விட்டே விரட்டிடுவேன் அங்க வந்து உயிரத்தை காமிக்க நினைச்சேன் ஏதாவது இங்க வா இவன் தூரத்துல இருந்து துப்பாக்கியால பூரி பாத்துக்கிட்டு இருப்பான் உன் அத்தையும் மாமாவும் டமால் நீங்க சொல்றபடி எல்லாம் நல்ல செய்யறோம் அக்கா யார் வந்திருக்காங்க பாரு இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க உன் புருஷனுக்கு தங்கச்சி உன் மருமகனுக்கு அம்மா தானாவே வந்திருக்காங்க அண்ணி வாங்க அண்ணி எத்தனை காலம் ஆச்சு உங்களை பார்த்து சௌக்கியமா என்னங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்க உங்க தங்கச்சிங்க அம்மா சுமித்ரா வா மகவா என்னம்மா இந்த கோலம் அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சுபங்கலியா வந்தவர் இன்னைக்கு ஒன்னு இந்த கோலத்திலயா நான் பார்க்கணும் நடந்து போன விஷயங்களை இப்ப எதுக்குன்னா ஞாபகப்படுத்துறீங்க என்ன அம்மா
அம்மா, ஏன் வண்ணி வந்தே? உன்னை இவ்வளவு சீக்கிரம் வரவேணாம் சொன்னேன். எதுக்காக வந்தே? ஏமா ஒரு மாதிரியா இருக்க. யாருக்கோ பிறந்த ஒரு பிள்ளை என் அம்மானு கூப்பிடறானேன்னு யோசனையா இருக்கு. அம்மா, அப்படின்னா இவன் நீ பெத்த பிள்ளை இல்லையா? இல்ல, என் புள்ள கல்யாண பட்டணத்துல இருக்கான். இவன் யாரோ என்னுடைய மான மரியாதையை கெடுக்க வந்த மோசக்காரன். அம்மா, எம்மணி எம்மணியோ, என்ன தைரியம்? இத்தனை பெரியோ, இத்தனை காலம் நீ ஏமாத்திட்ட இருந்த? அட பாவி, என் மனசாட்சியை காரணமா வச்சுக்கிட்டு என் வீட்டுல ராஜா வீட்டு மாப்பிள்ளையா வாழலான்னு பாத்தியா? நம்பிக்கை துரோகி. ஒரு பொய் சொல்லி என் குழந்தையோட வாழ்க்கையை அநியாயமா நாசமாக்கிட்டியே. அவங்க கூட பேசி என் நெஞ்சில நெருப்பலை போட்டுறாதீங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க. இருங்கம்மா, நான் உங்க புள்ள இல்ல. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே தெரியாது. உனக்கு இல்ல, இந்த உலகத்துல எந்த தாயும் தான் பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உலகத்துல பெத்த தாயே தெரியாதுன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்கம்மா. ஆனா பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்ற தாயே இருக்க மாட்டான். சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ பகவானே, என் பேச்ச கேளுடா. ஒரு தடவை இல்ல, நூறு தடவை சொல்றேன், நீ என் புள்ள இல்ல. தயவு செஞ்சு வெளியே போ. போக மாட்டாம்மா. இவனை இங்கேயே கட்டி வச்சு உதச்சி சாவடிச்சு ஏறிக்குள்ள போட்டாதான் போய் தொலைவான். அது ஒண்ணுதான் எனக்கு சரியான தண்டனை. வேணா, தம்பி தயவு செஞ்சு நீங்க இருந்து வெளியே போடுப்போம். திருடன் கிடைச்சிட்டான்னா தண்டனை கொடுக்காம அவரை விடக்கூடாதுமா. அடிபட்டதும்ப்பாசம்ப்பிடுறேன்னு தெரிய விஷயம் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியணும். சொல்லு, உன்னை யார் இப்படி போய் பேச வச்சு? நீ உண்மையை சொல்லல. இந்த சவுக்கடியிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. உடம்புல இனி ஒரு அடி பட்டாலும் அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீங்க உண்மையை மறைக்க பார்த்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார். சொல்லு, என்ன நடந்தது? சொல்ற, என்ன நடந்ததுன்னா, பிளான் எல்லாம் பாழாக்கி தொலைச்சிட்டா ராஸ்கல். நீ இங்க இருந்துட்டு உன் பாட்டுக்கு மிரட்டுவ, அங்க ஏன் டென்ஷன் உனக்கு என்ன தெரியும்? ஹலோ, நீ எதுக்கும் பயப்படாதக்கா. எல்லாம் ஹாப்பின்னு நினைச்சு அவங்களை ஜாலியா இருக்க விடு. அவங்க எல்லாரையும் எங்க அனுப்பணும்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நீயும் சேர்ந்து எனக்காக நாடக ஆடுங்க தங்கச்சி. நானும் சரி, மாமாவும் சரி, நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். உனக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னுதான் இந்த நாடகம் ஆடணுக்கா. ஆனா நீதா இத சக்கரத்தை போடணுமா நினைச்சுக்கிட்ட. அர்த்தம் இல்லாத பிடிவாதத்தோட மனசாட்சி உள்ளவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க. சாரி. இப்ப நீ விழ வேண்டியது அங்க இல்லை.